உங்கள் எதிர்கால கனவுகளை அடைய ஒரு சிறந்த வழிகாட்டி அலைஸ் ப்ளூ. அலைஸ் ப்ளூல இன்னைக்கே உங்க டிமாட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மிடையே இணைப்பில் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் கோவை சத்யன் இருக்கிறார். வணக்கம் திரு கோவை சத்யன் சார். வணக்கம். நல்லா இருக்கும் சார். உலகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு, உலகமே முடங்கி போயிருக்கிறது. முதல்ல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி, அடிப்படையா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? 10 நாளா எல்லாரும் தமிழ்நாட்டு மக்கள் வீட்டுல இருந்துட்டு இருக்கோம். மாண்புமிகு முதல்வர் சொன்னதுதான், விழிச்சிரு தனித்திரு. அதே தான் மீண்டும் இந்த நேரத்துல சுட்டி காட்ட விரும்புறோம். நீங்க எவ்வளவு நேரம் உங்களை வந்து வீட்டுல வந்து தனித்திருக்கிறீர்களோ, விழிப்புடன் இருக்கிறீர்களோ, அவ்வளவு விரைவாக நம்ம வந்து இந்த நோயை வந்து தாக்கத்திலிருந்து விடுபட்டு இந்த மாநிலம் மட்டுமல்ல இந்தியாவை விட்டு துரத்தக்கூடிய இடத்தில் நாம் நகர்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் இந்த நேரத்துல சொல்லிக்கொள்ள முடியும். 10 நாளா அரசின் செயல்பாடுகள், தமிழ்நாடு 21 நாள் ஊரடங்கு, பிரதமர் சொன்ன மாதிரி நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வெளியில் செல்லக்கூடிய மக்கள் ஒரு சில அத்தியாவசிய பொருட்களுக்கு செல்றாங்க. எந்த அளவுக்கு அரசு சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்றதா நீங்க நினைக்கிறீங்க சார்? பெரும்பான்மையான மக்கள் வந்து இதோட நோயோட வீரியத்தை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இந்த நோய் என்பது வந்து ஒரு ஆட்கொல்லி நோய் மட்டுமல்ல, இது வந்து வேகமாக பரவக்கூடியது அப்படிங்கிறது. என்னதான் அந்த இறப்பவர்களின் சதவிகிதம் கம்மியாக இருந்தாலும், 2% கீழே பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு 2% மரணிக்கும் வாய்ப்புகள் இருந்தாலும், அது பர்சன்டேஜ் வைஸ்ல அது கம்மியாக இருந்தாலும், ஆனால் இதுவும் ஒரு ஆட்கொல்லி நோய் தான். மற்றும் இது வந்து பரவக்கூடிய தீவிரம் வந்து மேன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் என்பதால் இதனுடைய வீரியத்தை மக்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த ஆர்வத்தின் மிகுதியாலும், இல்லை இந்த நோய் தொற்று நம்மை ஒன்றும் செய்யாது என்கின்ற ஒரு ஒரு அதீத நம்பிக்கையுடனும் ஒரு அதீத மனதைரியத்துடன் இருக்கக்கூடிய சில இளைஞர்களும் இண்டிவிஜுவல்ஸும் தங்களுடைய ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வீதிகளில் வந்து 2-சக்கர வாகனத்திலும் 4-சக்கர வாகனத்திலும் வேதனை அளிக்கிறது. இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா அந்த ஹியூமன் செயினை வந்து உடைக்கணும். இந்த டிரான்ஸ்மிஷன் செய்யக்கூடிய ஹியூமன் செயின், 14 நாட்கள் இன்குபேஷன் பீரியட் இந்த ஹியூமன் செயினை உடைத்தால்தான் நாம வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். அதனால் பெரும்பான்மையான மக்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முழு கடைபிடிப்புடன் இருந்தால் அந்த வெற்றியோட இலக்கை நம்ம சீக்கிரம் நோக்கி பயணிக்கலாம். சார், எவ்வளவு இந்த விஷயத்துல இருந்து நம்ம மீண்டு வரணுமோ அதற்கான செயல்பாடுகள் அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆனா எண்ணிக்கையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாகவே நேற்றைய முன்தினம் 110, நேற்றைக்கு 75, இப்படி எல்லாம் வர்றது. தமிழ்நாட்டுல 309 எண்ணிக்கைன்றது எப்படி சார்? இதை வந்து நம்ம எல்லா செயல்பாடுகளும் நடந்துட்டு இருந்தாலும் இப்படி ஒண்ணு எண்ணிக்கையின் அடிப்படையில நம்ம முந்தி கொண்டு முன்னாடி போய் லிஸ்ட்ல நிக்கிறோமே இந்திய அளவுல. நம்ம வந்து லோக்கல் டிரான்ஸ்மிஷன், கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் என்று கூறுகிறார்கள். ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல கிடையாது தமிழ்நாடு. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 309 கோவிட் பாசிட்டிவ்ல வந்து 264 பாசிட்டிவ் கேசஸ் வந்து டெல்லியில் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்று திரும்பியவர்களிடம் ஏற்பட்ட ஒரு தொற்று, அது மூலமாக கன்ஃபர்மேஷன் ஆனது. அதை தவிர்த்து பார்த்தோமாக்க பாக்கி இருக்கிற அனைத்து கேசுகளும் வந்து வெளிநாடுகளிலிருந்து தமிழகத்திற்கு வந்தவர்கள் பட்டு, இல்ல வெளிநாடுகள் மூலம் வந்தவருடைய நெருக்க உறவினர்களிலிருந்து இருக்கக்கூடிய தொற்றாகத்தான் இருக்கு. இன்னும் தமிழகத்தில் லோக்கல் டிரான்ஸ்மிஷனோ, இந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷனோ, இன்னும் அதற்கான அறிகுறிகளோ, அதற்கான ஆதாரங்களோ நம்மளோட இன்னும் கிடைக்கல. அதனால நம்ம இன்னும் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம இந்த சேஃப் ஜோன்ல தான் நம்ம இருக்கோம். அதனால இந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் நாம் இருக்கோமே நினைத்து கலவரப்பட வேண்டாம். அதற்கான காரண காரியங்களும் அரசு வந்து விளக்கி இருக்கிறார்கள். மேற்கொண்டு நடவடிக்கைகள் மத்தி பார்த்தீர்கள் என்றால், தமிழக மக்களின் ஏகோபித்த பாராட்டுகளை, ஏகோபித்த ஒரு நம்பிக்கையை சொல் பாராட்டை விட நம்பிக்கையை வந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும், அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும், அரசு ஊழியர்களும், அலுவலர்களும் இந்த கோவிடுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற 24 மணி நேரமும் கண்விழித்து பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒருவரையும் சென்று இந்த நம்பிக்கையை, தமிழக மக்களின் நம்பிக்கையை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். 22,000 படுக்கை வசதிகள் தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள். 6,000 ICU படுக்கை வசதிகள், 3,371 வென்டிலேட்டர்கள். அதாவது இதான் மண்டை மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது 6 மடங்கு ஜாஸ்தி. இதெல்லாம் அதை தவிர்த்து HCL நிறுவனம் ஒரு 500 வென்டிலேட்டர்களை தருவதற்கும், இந்த உபகரணங்கள் தயாரிப்பதற்கான முதல் ஒரு அறிக்கையை வெளியிட்ட மாநிலமும் தமிழகம் தான் சொல்லலாம். இந்த நோய் காக்கும் உபகரணங்களை வந்து தயாரிப்பதற்கு நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். 20 கோடி ரூபாய் உச்ச வரம்பை வைத்து தொழில் தொடங்குவதற்கும், 30% கேபிட்டல் சப்சிடியை தருவதற்கும், 6% கடன் வசதியுடன் 5 ஆண்டுகள் திருப்பி தரக்கூடிய சலுகைகளிலும், சிப்காட், சிப்கோ போன்ற இடங்களில் மலிவு விலையில் நிலத்தை தருவதற்கும், அதற்கு கட்டுமான பணிகளை அசுரவேகத்தில் செய்து கொடுப்பதற்கு தயாராகவும் அரசு இருக்கிறது. இதுபோக அவர்கள் உற்பத்தி செய்யும் உபகரணங்களில் 50% அரசை கொள்முதல் செய்து கொள்ளும் என்கின்ற உத்தரவாதத்தையும்
இந்த அரசு அளித்திருப்பது வந்து இந்த நோய்க்கான கட்டமைப்புகளை எவ்வளவு தீவிரமாகவும் எவ்வளவு வேகமும் விவேகத்துடன் மாண்பு முதல்வர் தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் பார்த்து அவருடைய நம்பிக்கையின் பாத்திரமாக இன்று இருப்பது வந்து ஒரு சிறப்பான விஷயம். இந்த அரசின் நடவடிக்கைகள்ல பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுல வந்து நம்ம வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துதான் அதை செஞ்சுட்டு இருக்கோமா சார். ஏன்னா அந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அலைமோதி நிக்கிற காட்சிகள் எல்லாம் நேற்றுக்கு நம்ம பார்த்ததெல்லாம் இருக்கு சார். ஏன் அதை வீடுகளிலே கொண்டு போய் கொடுக்க முடியாதா அப்படின்றதெல்லாம் சில குற்றச்சாட்டா வெகுஜன மக்களே கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. டோக்கன் கொடுக்குற நேரத்துல வீட்லயே கொடுக்கலாமே அந்த 1000 ரூபாய் அப்படின்னு ஒரு பார்வை எல்லாம் இருந்ததே சார். ஒரே ஒரு சின்ன ஒரு திருத்தம் இல்லை என்னன்னா 1000 ரூபாய் மட்டுமல்ல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான 15 கிலோ அரிசியும் பருப்பும் எண்ணெயும் சேர்த்து தரக்கூடிய ஒரு விஷயம் தான். வெறும் 1000 மட்டும் இல்ல அந்த தொகுப்பு பைகளும் சேர்த்து கொடுக்கக்கூடிய விஷயமா தான் அதை பார்க்க வேண்டும். சோ ரேஷன் கடையில் இருக்கும் 2 ஊழியர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ரேஷன் கார்டுகளுக்கு இருக்கக்கூடிய டோக்கன் சிஸ்டம்ல வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா காலையில் 50 50க்கும் மாலையில் 50 ஒரு நாளைக்கு 100 பேர் என்கின்ற கணக்கை வைத்துதான் இந்த டோக்கனை தருகிறார்கள். நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட சம்பவங்கள் வந்து தூத்துக்குடியிலும் சரி ஒரு மதுரையிலும் சரி இங்கே டோக்கன் தருகிறார்கள் என்ற தவறான புரிதலில் மக்கள் தாமாக முன் வந்து முண்டியடித்து கொண்ட சம்பவம் தான் 2 நாட்களுக்கு முன்னால பார்த்தோம். உடனடியாக அறிக்கையை அறிவித்து இந்த மாதிரி டோக்கனை வந்து அந்த வீடு தேடி வந்து அந்த அலுவலர்களே தருவார்கள், அவர்கள் கொடுத்தக்கூடிய டோக்கன்ல யார் இருக்காங்களோ அவங்களை மட்டும் வந்தா போதும்னு சொல்லி அனைத்து ரேஷன் கடை எனக்கு தெரிஞ்சு 35,000 சில ரேஷன் கடை தமிழகத்தில் இருக்கு அனைத்து ரேஷன் கடைகளில் முன்னனும் சமூக இடைவெளியை வந்து எவ்வாறு பண்ணணும் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கான மார்க்கிங்கும் போட்டு நேற்று நடைபெற்றதில் மட்டும் 11% விழுக்காடு பயனாளிகளை நாம் சென்றடைந்திருக்கின்றோம். அதனால் 1-2 இடத்தில் மக்களுடைய தவறான புரிதலில் டோக்கன் வந்து ரேஷன் கடையில் கொடுத்து துவங்கி விட்டார்கள் என்று கிடைக்கப்பெற்ற தவறான வதந்தி தகவலின் பெயரில் 2-3 ரேஷன் கடைகளில் அவ்வாறு நடந்திருக்கிறது. அது உடனடியாக சரி செய்யப்பட்டிருக்கு. அம்மா உணவகங்கள் எல்லா இடங்களிலும் திறந்திருக்கு. நம்முடைய முதல்வரும் துணை முதல்வரும் கூட அங்கே போயிட்டு நம்ம ஆய்வு செய்த பின் அவர்கள் உணவு அருந்தி இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். மக்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. மைக்ரன்ட்ஸ் ஒர்க்கர் சார், வெளிமாநிலங்கள்லாம் வந்து இங்க இருக்கிறவங்கள நம்ம சில இடங்கள்ல அவங்களை எல்லாம் பாதுகாக்கப்பட்டு வச்சிருக்கோம். அவங்களுக்கான தேவைகளை என்ன சார் பூர்த்தி செஞ்சிருக்காரு? இந்த ஆதரவு இல்லாதவர்கள், தெருவோரங்களில் இருக்கக்கூடியவர்கள், குடும்பங்களால் கைவிடப்பட்டவர்கள் சொல்லி லிஸ்ட் இருக்கு. அவர்களை வந்து இப்ப இந்த சமுதாய நலக்கூடங்களில் இப்ப சென்னையின் எடுத்தீங்கன்னா 18 ஜோனா பிரிச்சு 18 சமுதாய நலக்கூடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு 3 வேளையும் சுவையான உணவு வழங்கி கொண்டிருக்கின்றது மாண்பு முதல்வரின் உத்தரவின் பெயரில். இதை தவிர்த்து இந்த மாநிலத்தில் 134,000 மைக்ரன்ட் பாப்புலேஷன், அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து இங்கே பிழைப்புக்காக வந்தவர்கள், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியிலிருந்து மற்ற இண்டஸ்ட்ரியில வேலை செய்பவர்கள், அவர்களுடைய நிறுவனத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் எல்லாம் வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் என்று கைவிடப்பட்டவர்கள். அது 134,000 பேர் அடையாளம் காணப்பட்டு அவர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய மாவட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட பொறுப்பின் கீழ் அவர்களும் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கும் 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் நிவாரணம் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த 1000 ரூபாயும் அந்த 1 மாத அரிசி பருப்பு எண்ணெயும் பிளஸ் இந்த மாதிரி கைவிடப்பட்டவர்களுக்கும் வந்து 3 வேளையும் உணவுகள் வழங்கக்கூடிய சமுதாய நல கூடங்களையும் அமைத்து அதற்கு கிச்சன் ஒன்று ஒதுக்கி கொடுத்துருக்கிறாங்க. இதை தவிர்த்து அம்மா உணவகங்களில் ஏறக்குறைய 450,000 பேர் உணவறிந்து பயனளிக்கக்கூடிய வகையாக ஒரு மாபெரும் ஒரு மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவு திட்டத்தினுடைய பலன் இன்று வந்து சாமானிய மக்களுக்கும் சென்று சேர்கின்ற வரையில் அதை வந்து இன்றைய வந்து மாண்பு முதல்வர் அவர்கள் வந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். அந்த சமுதாய கூட்டமைப்புகளிலும் சரி, இந்த மாண்பு அம்மா உணவகங்களிலும் சரி, இந்த கடைநிலை ஊழியர்கள் கூட அவர்களை வந்து ஒரு ஊக்கம் தரும் வகையில் அவர் நேரம் முதலமைச்சர் வரும்போது அவருடைய முகத்தில் இருக்க மகிழ்ச்சியை பார்க்கலாம். ஒரு கடைநிலை ஊழியர் தானே என்று இல்லாமல் மாண்பு முதல்வரவே நேராக சென்று அவர்களிடம் கலந்துரையாடி நீங்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று ஊக்கத்தை கொடுத்து நீங்கள் இன்னும் கவனத்துடன் இருக்க வேண்டும், சமூக இடைவெளி நீங்களும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், உங்கள் குடும்பமும் குழந்தை குட்டியும் உங்களை நம்பி இருக்கிறது, நீங்களும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்வேகத்தை கொடுத்து விட்டு வந்திருப்பது ஒரு சிறந்த அடையாளமாக முதல்வர் சட்டமன்றத்துல சொன்னது போல் நான் வந்து ஒரு முதல்வராக சாதித்தேன் என்பதை விட இந்த எடப்பாடி கே பழனிசாமி என்பவர் ஒரு சாதாரண மனிதனுக்காக சாதாரண மனிதனாக நின்று சாதித்தேன் என்பதுதான் எனக்கு முக்கியம் என்பது போல் இன்று மக்களோடு மக்களாக நிற்கும் இயக்கமாகவும் அந்த மக்களோடு மக்களாக நிற்கும் தலைவர்களை பெற்ற இயக்கமாகவும் இருப்பது ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் என்னை போன்ற ஒரு சாமானிய தொண்டர்களுக்கும் ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமாக பார்த்தேன் சார். அரசு மருத்துவமனைகள்ல எல்லாமே நமக்கு வந்து அந்த உபகரணங்கள் மாஸ்க் போன்ற தேவைகள் எல்லாம் எல்லாமே சரியா இருக்குங்களா, அதிகப்படியா இருக்கா? ஏன்னா ஒரு சில இடங்கள்ல சில குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்றாங்களே சார், சில எதிர்கட்சி எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அங்க போயிட்டு பார்த்துட்டு இதற்கான தேவைகள் கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்கிறது எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது
அதாவது நம்ம இப்ப இருக்கிறது பேண்டமிக், அதாவது உலக WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனு ஒரு முதல் வாரத்து மார்ச் முதல் வாரத்துல சொல்லி வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று அதன் தலைவர் பேசியதை நாம் கேட்டோம். மீண்டும் ஒரு குறுகிய நாட்டு இடைவெளியில் அவர் வந்து இல்லை இது வந்து ஒரு பேண்டமிக், எபிடமிக்கையும் தாண்டி பல நாடுகளில் எபிடமிக்காக இருக்கக்கூடிய பேண்டமிக் என்று அறிவிப்பு வந்த பின்னர் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வாறு இருக்கிறது, உபகரணங்கள் எவ்வாறு இருக்கிறது என்கின்ற தரவுகளை வெளிப்படையாக சுகாதாரத்துறை அமைச்சரும் சரி மாண்பு முதலமைச்சர் அவர்களும் சரி பொதுவெளியில் அவர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்ல கூட பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பெட் ஆட் பண்றாங்க, எவ்வளவு சுவாச வெண்டிலேட்டர் நம்ம கிட்ட கையில இருக்கு, N95 மாஸ்க் 25 லட்சம் ஆர்டர் கொடுத்ததை வந்து 2 வாரங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கைவசம் 3 ப்ளை மாஸ்க் 2 கோடி மாஸ்க்குகள் இருக்கிறது, 1 கோடி மாஸ்க்கு வந்து நம்ம ஆர்டர் கொடுத்திருக்கிறோம். பிளஸ் இந்த வெண்டிலேட்டர் இன்னும் 2000 வெண்டிலேட்டரை தருவிப்பதற்கு என்னென்ன வழிவகைகள் செய்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு ஒரு தரவுகளையும் குறிப்புகளையும் வந்து அவர்கள் பொதுவெளியில் மக்கள் பார்வையில் படும்படியில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். 1-2 இடங்களில் இவர் குறிப்பிடுவது போல் அவ்வாறு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 குறைவு. ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு நாளைக்கும் அந்த கோவிட் ஐசோலேஷன் வார்டில் 20 நிமிடங்கள் அவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. டெய்லி மேண்டட்டரியா 20 நிமிடங்கள் ட்ரைனிங், எவ்வாறு கையுறையை அணிய வேண்டும், எவ்வாறு பாதுகாப்பு கவசங்களை அணிய வேண்டும், கையுறையை கழட்டும் போது எவ்வாறு அதை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த உபகரணங்களை கொடுத்து நடக்கக்கூடிய ட்ரைனிங் செஷனும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சில இடங்களில் அது லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமாக அது கொண்டு போய் சேர்ந்து அவர்கள் கையில் கிடைப்பதற்கு ஒரு சில மணித்துளிகள் தாமதம் ஏற்பட்டிருக்கலாமே ஒழிய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உபகரணங்கள், பாதுகாப்பு உபகரணங்கள் அந்தந்த மருத்துவரிடமும் அந்த மருத்துவமனையிலும் கண்டிப்பாக இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இனி வரும் காலங்களில் இது போன்ற உபகரணங்கள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் நான் முன்பே குறிப்பிட்டது போல் அந்த உபகரணங்களை தொழில் தொடங்குபவர்களுக்கு அவர்களுடைய மூலதனத்திற்கு சப்சிடி ஆகட்டும். மீண்டும் பாரத பிரதமருடன் நேற்று மன்பு முதலமைச்சர் பேசும்பொழுது 3000 கோடி ரூபாய் இந்த உபகரணங்களோட கட்டமைப்பு உபகரணங்கள் வாங்குவதற்கு இன்றும் மேலும் தேவைப்படும் என்கின்ற ஒரு கருத்தையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதிய வைத்திருக்கிறார். ஆகையால் மருத்துவர்களும் சரி, மருத்துவ செவிலியர்களும் சரி, அந்த துறையை சார்ந்தவர்களும் சரி, இந்த அரசு அவர்களை கண்ணில் இமை காப்பது போல் காத்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சிரமமான சூழ்நிலையோ இல்ல உபகரணம் இல்லாத ஒரு சூழ்நிலையோ வரவிடாமல் தடுக்கக்கூடிய நோக்கத்துடன் இந்த அரசு பயணித்துக் கொண்டிருக்கிறது. 2 கேள்விகளோட நான் முடிச்சுக்கிறேன் சார். ரொம்ப முக்கியமான கேள்வி, காவல்துறையினர் அத்தியாவசிய பொருட்களுக்கு செல்லுகிற நேரத்தில் ஒரு சிலர் அவங்களை என்னன்னு விசாரிக்காம சிலர் தாக்கும் சம்பவங்கள் கூட அங்கொன்றும் இங்கொன்றும் தான் நான் சொல்றேன், பதிவிடுறேன். அப்படியெல்லாம் நடக்குது, அதை தவிர்ப்பதற்கோ இல்ல அதற்கு ஏதேனும் ஆலோசனைகள் மாதிரி ஏதாவது சொல்லியிருக்குங்களா சார் அரசின் சார்பில்? காவல்துறை சார்ந்து அவர்கள் தயவு செய்து தடியடி பிரயோகமும் எதுலையுமே இறங்க மாட்டார்கள், இறங்கவும் கூடாது என்கின்ற ஒரு வாய்மொழி உத்தரவாதத்தை கமிஷனர் அவர்களே தெரிவித்திருக்கின்றார். இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்றால் தனிநபர் யாரு பொது வெளியில சென்றாலும் அவர்களை எந்த காவலர்களும் தடுத்து கேள்வி கேட்பதும் எதுவுமே செய்வதில்லை. 2 சக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் 2 அல்லது 3 பேர் பிரயாணிக்கும் பொழுது அவர்கள் பிரயாணத்திற்கான தேவையும் காரண காரியங்களையும் தெரிந்து கொள்கிறார்கள். அரசாங்கத்தினால் விலக்கு அளிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், அதற்குரிய அடையாள அட்டையை காண்பித்தார்கள் என்றால் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் நான் முன்பே குறிப்பிட்டது போல் ஒரு ஆர்வத்தின் காரணமாகவும் ஒரு ஆர்வக் கோளாறின் காரணமாகவும் 3 நபர்களும் 2 நபர்களும் காரிலும் 2 வீலர்களையும் எடுத்து வெளிவருபவர்களோட எண்ணிக்கை மீது பதியப்பட்ட வழக்குகள் மட்டுமே 110,000 வழக்குகள். அப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம், இந்த காவல்துறையினர் நாங்க வந்து மன்றாடி கேட்ட காட்சியும் நம்ம பார்த்திருக்கோம். இரு கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு வீட்டுல இருங்கன்னு ஒரு காவலர் மன்றாடி கேட்பதையும் நம்ம பார்த்திருக்கின்றோம். கரோனா போன்று ஹெல்மெட்டை அணிந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை பார்த்திருக்கின்றோம். அங்கங்கே மைக்கை எடுத்து கொரோனாவின் வீரியத்தை தயவு செய்து உணருங்கள், வீட்டில் வராதீர்கள் என்று அங்கங்கே விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்வதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 1-2 சம்பவங்கள் காவலர்கள் கடுமையை காட்டினார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கிறது. ஆனா கடந்த 4-5 நாட்களாக அவ்வாறு எந்த ஒரு சம்பவமும் தமிழகத்தில் இல்லை என்பதை மட்டும் மாநிலமாக தெரிவித்தது. கடைசியா ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி, சுகாதாரத்துறை செயலாளர் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் சுழன்று வேலை செய்து கொண்டிருந்தார். ஒருவரும் பாத்தீங்கன்னா சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் அவங்களும் தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்முடைய முதல்வர் தொடர்ந்து மக்களோட பேசிட்டு இருக்காரு, பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஆனா அமைச்சர் 2-3 நாட்களாக அமைச்சரை நாங்கள் அவர் பேசுறதை பார்க்க முடியல பத்திரிகையாளர்களை சந்தித்து. என்ன காரணம் இது? இது வந்து மக்களா கேட்க சொல்ற கேள்வி இது. WHO வந்து டீம் வந்து விசிட் பண்ணாங்க. ஸோ அந்த WHO டீமுடன் 2 நாட்கள் நான் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை அக்கம்பனி பண்ணி அவர்கள் வந்து ஓமந்தூரோட கோவிட் ஃபெசிலிட்டியை விசிட் பண்ணி அவர்கள் தர ஆய்வு செய்திருக்கிறார்கள்.
பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து ஆட்கள் வந்து விசிட் செய்யும் போது சுகாதாரத்துறை அமைச்சருடன் கூட இருந்திருக்கின்றார். கடந்த 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம் பேட்டி தந்திருக்கின்றார் ஊடகத்திற்கு. இண்டிவிஜுவல் 1-to-1 இன்டர்வியூ தந்திருக்கின்றார். ஆகையால் அவருடைய பணி நிமித்தமாக இருந்த காரணத்தினால் இப்போ சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து மக்களிடம் விளக்க உரை கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றார். ஆளுநரை சந்திக்க கூட அவரு உடன் செல்லவில்லைன்றதுனாலதான் இந்த கேள்வியை நாங்க கேட்க வேண்டிய. ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு நம்ம பூத கண்ணாடி வைத்து ஒரு அரசியல் இருக்குமோ என்று பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. நாம் அனைவரும் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு ஒரே குடையின் கீழ், மக்களும் சரி அரசாங்கமும் சரி தனியாரும் சரி எதிர்கட்சியும் சரி அனைவரும் ஒரு குடையின் கீழ் நின்று பயணிக்க வேண்டிய தருணம் இது. அந்த தருணத்தில் தான் நாம் இப்போது இருக்கின்றோம். இதில் அரசியல் காரண காரியங்கள் தேடுவதால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. இதில் அரசியலும் இல்லை என்பதுதான் உண்மை. நான் அம்மாவின் அரசை பொறுத்த வரைக்கும் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட்டு இந்த கொரோனா என்றும் கொடிய நோயை தமிழகத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றி இந்திய துணை கண்டத்திலிருந்தே விரட்டக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த பயணத்தில் வெற்றியடைய எல்லா வல்ல இறைவனும் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்று வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா சார், இந்த 14-ஓட லாக்டவுன் முடியும் அப்படின்னு நீங்க உறுதியா நாம சொல்ல முடியுமா சார்? அரசின் சார்பில் வெற்றியின் முதல் விதை மக்களிடம், அந்த வெற்றியின் பழங்களை கனிகளை சுவைப்பதும் மக்களிடம், இது அனைத்தும் மக்களிடத்தினுடைய கையில் தான் இருக்கிறது. இந்த பொறுப்பாக இருக்கக்கூடிய மக்கள் பொறுப்புடன் இந்த 21 நாட்கள் காலகட்டத்தை தாண்டி அந்த சமூக தொற்று நின்றும் செயினி பிரேக் செய்து விட்டார்களே என்றால் மேற்கூடிய நடவடிக்கை தேவைப்படுமா தேவைப்படாதா என்பதை மத்திய அரசும் மாநில அரசும் அந்த காலகட்டத்தில் அமர்ந்து ஆராய்ந்து அதற்கான விடையை அளிப்பார்கள். ஆனால் இப்பொழுதுக்கு நம்மளுக்கு தேவை மிக முக்கியமாக மாண்பு முதலமைச்சர் சொல்வது போல் தனித்திருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், பாதுகாப்புடன் இருக்க வேண்டும். நிச்சயமா அரசின் செயல்பாடுகள் பாராட்டுக்குரிய விஷயங்கள் நிறைய நடந்துட்டே இருக்கு சார். நன்றி. ஏதேனும் சிறு சிறு குறைகள் இருந்தும் அதை கேள்விகளாக கேட்டதற்கு நீங்க அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்கீங்க, அதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். இணைப்பில் வந்து தகவல் கொடுத்தமைக்கு நன்றி திரு கோவை சத்யன் சார். நன்றி, மிக்க நன்றி.